ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி டாப் 10 தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போற வேலை வாய்ப்பு வீடியோ, தமிழ்நாடு அரசு முதன்மை மாவட்ட நீதிமன்றம் விழுப்புரத்திலிருந்து ஒரு புதிய நோட்டிபிகேஷன் வந்தது இருக்கு. அதற்கு முன்னாடி நண்பர்களே, இது போல வேலை வாய்ப்பு வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய டிஎன்பிசி டாப் 10 தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம எப்போ நம்ம இது போல வேலை வாய்ப்பு வீடியோக்கள் டிஎன்பிசி ஒன் மார்க் அனைத்தையும் பார்ப்போம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இது எப்படி அப்ளை பண்றது, எவ்வளவு சேலரி, என்ன குவாலிஃபிகேஷன், அனைத்து விவரங்களை பார்ப்போம். PDF லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கு, கண்டிப்பா பாத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேல வீடியோக்கு போலாம். இதை பொறுத்தவரையில் 10/6/2019 அன்றைக்கு நோட்டிபிகேஷன் இருக்கு. விழுப்புரம் மாவட்டம் நீதித்துறையில் காலியாக உள்ள தற்போதைய மற்றும் எதிர்காலத்தில் ஏற்படும் காலியிடங்களுக்கு பின்வரும் பணியிடங்கள் இருப்ப தகுதி வாய்ந்த நபர்களை விண்ணப்பம் வரவேற்கப்படுகிறது. இதை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கல்வி தகுதி, வயது, பிற தகுதிகள் அனைத்தையுமே இங்க பக்கம் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் காலி பணியிட பொறுத்த வரைக்கும் இரவு காவலர், நைட் வாட்ச்மேன், பணியிடம் எண்ணிக்கை பொறுத்தவரையில் 29 கொடுத்திருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்தவரையில் எழுத படிக்க, தமிழ் எழுத படிக்க தெரிந்தாலே போதும். சம்பளம் மேற்று முறையாளர் பாத்தீங்கன்னா 15,700 50,000 கொடுத்திருக்காங்க. லெவல் பாத்தீங்கன்னா ஒரு லெவல் தான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற சுற்றறிக்கை பிரிவுபடி இரவு காவலர் பணிகளுக்கு பெண்களை அமர்த்தக்கூடாத அறிவுரை வழங்கப்பட்டது. எனவே இரவு காவலருக்கு ஆண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். என்னென்ன கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டியில் நீங்க இருக்கீங்களா, கண்டிப்பா இந்த கம்யூனிட்டியில் இருந்தா மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணுங்க. எல்லா கம்யூனிட்டிக்கும் சார்ந்தப்பட்ட 29 காலி பணி கொடுத்துருங்க, இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மசாஜ், ஓகேங்களா, மசாஜ் பொறுத்தவரையில் காலி பணியிடங்கள் 11 கொடுத்துருக்காங்க. இதற்கு கல்வி தகுதி பொறுத்தவரைக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிந்தாலே போதும். சம்பளம் பொறுத்தவரையில் 15,700 50,000 கொடுத்துருக்காங்க. லெவல் 1 லெவலில் இருக்கு. என்னென்ன கம்யூனிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அதை பார்த்து தெரிஞ்சுக்க அப்ளை பண்ணுங்க. அதுக்கடுத்து பொறுத்த வரைக்கும் பேக்குபவர், காலி பணியிடங்கள் பொறுத்தவரையில் 7 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி வந்து தமிழ் எழுத படிக்க தெரிந்தால வேண்டும். சம்பளம் ஏற்ற முறையளவு 15,700 50,000 கொடுத்துருக்காங்க. லெவல் 1 லெவலில் இருக்கு. அதுக்கடுத்து பதவியின் பெயர் பொறுத்தவரையில் துப்புரவு பணியாளர் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை பொறுத்தவரையில் 1 கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி எழுத படிக்க தெரிந்தாலே போதும். சம்பளம் ஏற்ற முறையளவு 15,700 50,000 கொடுத்துருக்காங்க. உங்க ஒரே கம்யூனிட்டி தான் இது அப்ளை பண்ண முடியும். அதுக்கடுத்து 1/6/2019 உங்களுக்கு 18 வயசு ஆயிருக்க வேண்டும். 17 35 வயசு வரையும் மலைவாழ் பழங்குடியினர், ஆதி திராவிடர், அருந்திய பழங்குடியினர் அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மையாளர்களுக்கு 17-32 அப்ளை பண்ணலாம். இதர பிரிவினர்கள் வந்து 17-30 வரையும் அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து உடம்புற்றோர் வந்து 17-40 வரையும் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா. அதுக்கடுத்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமானது கொடுத்துருக்காங்க, விண்ணப்பதாரர்களிடம் பெறப்படும் மொத்த விண்ணப்பங்கள் எண்ணிக்கையை பொறுத்து தேர்வு குழுமமானது எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு தேர்வு செய்யப்படும். இறுதி முடிவு செய்து விண்ணப்பதாரர்களுக்கு பின்வரும் இவ்வளவுக்கு இணையதளம் மூலமாக தெரிவித்துக் கொள்ளப்படும். விண்ணப்பதாரர் தகுதி மற்றும் திறமையின் அடிப்படையில் மட்டுமே தேர்வு செய்யப்படும். எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வில் கலந்து கொள்ளாதவர்களுடன் நிகழிக்கப்படும். அப்ளிகேஷன் எனக்கு வந்துச்சு பார்த்தீங்கன்னா அறிவிப்பு நாள் வந்து பொறுத்தவரையில் 10/6/2019 விண்ணப்பம் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் பொறுத்த வரைக்கும் 20/6/2019 இதை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யப்பட விண்ணப்பதாரர்கள் அனுப்ப வேண்டிய முகவரி முதன்மை மாவட்ட நீதிபதி, முதன்மை மாவட்ட நீதிமன்றம், ஒருங்கிணைந்த நீதிமன்றம் வளாகம், விழுப்புரம் 60/60/56/02 விழுப்புரம் மாவட்டம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 20/6/2019 5:45 பிறகு பெறப்படும் விண்ணப்பருக்கு வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் அறிவுரைகள், விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கும் முறையின் மேல் நீங்கள் பதிவின் பெயரை எழுத வேண்டாம், உங்கள் கம்யூனிட்டி என்ன சொல்லிச்சு குறிப்பிட்டே எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து விண்ணப்பத்தை அதற்கான குடிப்பூட்டில் பூர்த்தி செய்யப்பட பதிவு தப்பால் மூலமே ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமே அனுப்ப வேண்டும். விண்ணப்பதாரர்கள் இவ்வறிக்கை கண்டுள்ள விண்ணப்பம் ஒவ்வொரு இப்போ மொத்தம் 5 காலி பண்ணி கொடுத்துருக்காங்க. 5 காலி பண்ணுறதுக்கு வெவ்வேறு போஸ்ட்டை கவரில் மட்டும்தான் அனுப்ப வேண்டும். அந்த 1 அமைச்சிங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடும். அதுக்கடுத்தது 30 ரூபாய் அஞ்சல் விலை ஒட்டி நீங்கள் அனுப்ப வேண்டும். ஆமாம், சாதாரண நார்மல் A4 கவர் தான், நார்மல் கவரை மட்டும் வாங்கி போஸ்டில் சாதாரண போஸ்டில் வாங்கி அனுப்பிச்சிடலாம். அது உள்ள வச்சு கடவுச்சீட்டு அளவு புகைப்படுத்தி விண்ணப்ப அதற்கான குறிப்பிட்ட இடத்துல ஒட்டி செல்பட்ட சிறமையில் போட வேண்டும். பின்னடித்து இணைக்கக்கூடாது, பின்னடித்து அனுப்பிச்சா உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த முழு தகவல்களையும் டிஸ்ட்ரிக்ட் இ கோர்ட் கவர்மெண்ட் விழுப்புரம் என்ற இணையதளத்தின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கடுத்தது
26 2019 மாலை பெறும் விண்ணப்பங்கள் நிகரிக்க ஏற்றுக்கொள்ள மாட்டாது. விண்ணப்பதாரர்களின் இருப்பிடச் சான்றுகள் மற்றும் கீழே கொடுக்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய ஆவணங்கள் ஏதேனும் 2 புகைப்பட நகல்கள் ஒட்டப்பட வேண்டும். ஓட்டுநர் உரிமம், பான் கார்டு, வங்கி பாஸ் புத்தகம், வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டை வச்சாலும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த பத்திரிக்கை விண்ணப்ப படியும் கொடுத்துருக்காங்க. பாஸ்போர்ட்டால போட்டோ ஒட்டிக்கோங்க. விண்ணப்பிக்கும் பெயர் அந்த டீட்டெயில் எல்லாம் போட்டுக்கணும். எல்லாம் ஃபில் பண்ணிட்டு நீங்க A4 கவர்ல ஒரு சீட் ஒன்று வாங்கிக்கோங்க. அந்த A4 சீட்ல நீங்க ஃபர்ஸ்ட் இந்த விண்ணப்பத்தை வந்து ஃபில் பண்ணிட்டு போட்டோ வந்து செல் பண்ண போஸ்ட்டு அதெல்லாம் அனைத்து இதுலையுமே ஃபில் பண்ணிட்டு ஒழுங்காக ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணிட்டு பிறகு உங்களுடைய எக்ஸாக்ஸ் காப்பி இருக்கு பாத்தீங்களா, உங்களுடைய சான்றிதழ் வரும் டென்த்து வகுப்பு சான்றிதழ், 10 வகுப்பு ஏதோ கம்யூனிட்டி சான்றிதழ், ஆதார் அட்டை, பேன் புக், ஜெராக்ஸ், அதில் எல்லாத்துலையும் செல்ஃபோ டெஸ்ட் போட்டுக்கோங்க. செல்ஃபோ டெஸ்ட் போட்டு பிறகு அந்த மொத்தம் பின் அடிச்சுட்டு போட்டோ சிக்னேச்சர் போட்டு A4 கவரில் ஒரு பேப்பர் வாங்கி A4 கவரில் உள்ள சீட் வாங்கிட்டு விண்ணப்பிக்க பதிவின் பெயர், விண்ணப்பதாரின் ஃப்ரம் அட்ரஸ், டூ அட்ரஸ் பொறுத்தவரை, அடுத்தது உங்களுக்கு கம்யூனிட்டி ஓகே, அது உங்களுக்கு கம்யூனிட்டி எம்பிசி அதை எழுதிட்டு நீங்கள் போஸ்டல் பண்ணீங்க ஓகேங்களா. போஸ்டல் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் நம்பர் அதை எழுதி, ஃபோன் நம்பர் எழுதிட்டு உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த நம்பரை விழுப்புர கோர்ட்டு போய் முதன்மை கோர்ட்டு போய் சேர்ந்த உடனே உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் ஓகேங்களா. அதுதான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வேலை இப்படி சந்திக்கும் போது உங்களுக்கு விடைபெறுவது TNPSC டாப் 10 தமிழ் இந்த பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல. நம்ம சேனலில் மேல் வர்றதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாரு. உங்களுக்கு நன்றி, வணக்கம்.